ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக் பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். என்ன டாக்னு தானே யோசிக்கிறீங்க? ஸ்டெயின் பெர்னார்ட். இந்த டாக்ஸோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், தென் அதோட உருவான விதம் பற்றியும், அதுக்கு ஒரு குடும்பம் நடந்திருக்குங்க, அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தாலி, சுவிட்சர்லாந்து அதாவது பனிப்பிரதேசங்களில் அதிகமாக காணப்படும். அங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய சாதுக்கள் வந்துட்டு தன்னோட ட்ராவலிங் பர்பஸ்க்காகவும், ஒரு மனிதர்களை காப்பாற்றணும், அதாவது பனியில் யாராவது சிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காகவும் இந்த ப்ரீடை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணாங்க. இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒபீடியன்ஸ் அண்ட் ஒர்க் இன்டெலிஜென்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாக்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். இதோட ஹைட் வந்து 70 to 90 cm இருக்கும். இதோட வெயிட் வந்து 64 to 80 kg இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் ஜெய்சாண்டிசமாக தாங்க இருக்கும். இந்த டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது, அதாவது இதோட மோப்பசக்தி மற்ற டாக்ஸோ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி, தென் ரொம்ப ஷார்ப்பான ஐஸ் இருக்கும். இதோட கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பனியில் யாராவது சிக்கிட்டாங்கன்னா அவங்கள போய் காப்பாற்றும். தன்னால் காப்பாற்ற முடியலைன்னா பக்கத்தில் இருக்க யாரையாவது கூட ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த விலங்குகளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் அவங்கள காப்பாற்றும். இதில் வந்து லாஸ்ட்டாக நடந்த சர்வேல சொல்லியிருக்காங்க, இந்த டாக்ஸ் வந்து 2000 மேலே பீப்புள்ஸை வந்து காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஒர்க்கிங் டாக். இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 to 10 years. இந்த டாக்ஸ் ரொம்ப க்யூட்டானது. இந்த டாகுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? வாங்க பார்க்கலாம். அதாவது பிக் டாக் ஏஜென்சி அப்படின்னு ஒரு ஏஜென்சி இருந்தாங்க. இந்த டாக்ஸ் வந்து 45 kg மேலே வெயிட் உள்ள, அந்த அங்கே வந்து கார்லா அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து ரெஸ்கியூ டாக் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அங்கே பிக் டாக் ஏஜென்சிகிட்ட போய் கன்சல்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க தங்கிட்ட இருந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு பிலோ 45 kg கீழே உள்ள ஒரு டாகை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு கவுட்டசியில் அந்த டாகே வச்சிருந்தாங்க தன்னோட இதில். ஸோ அந்த காரில் வந்துட்டு அந்த டாக்ஸை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, அது கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஆனால் அந்த டாக் வந்து அவங்களோட மிங்கிளாகவே இல்லை. காரில் யோசிச்சுட்டே இருந்தாங்க, என்னடா நம்ம நல்லா தான் பார்த்துக்குறோம், நல்லா கேர் எடுத்து டாகை பார்த்துக்குறோம், ஆனால் வந்து டாக் நம்மளோட மிங்கிளாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து வெளியே வாக்கிங்காக கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பனி சறுக்கில் வந்து ஒரு குழந்தை மாட்டிக்குச்சு. ஸோ இந்த டாக் வந்து எதையுமே மைண்ட் பண்ணாமல் அட் அ டைமில் ஓடி போய் அந்த பேபியை வந்து காப்பாற்றிச்சு. அப்போ அந்த கார்லாக்கு ஒரே சந்தேகம், இது என்ன ப்ரீடாக இருக்கும், அதாவது ஸ்டெயின் பெர்னார்ட் டாக்ஸ் தான் வந்து எதையுமே மைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், ஸோ இந்த டாக் என்ன டாகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பம். ஸோ அவங்க வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. பார்த்ததில் அது ஸ்டெயின் பெர்னார்ட் டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அதோட ஹைட் ரொம்ப இடிக்குதே அப்படின்னு சொல்லி விசாரித்தப்போ தான் தெரிஞ்சுது, ஒரு மனித மிருகம் வந்து இந்த டாகை ஒரு ஷூ பாக்ஸுக்குள்ளேயே வச்சு அடைச்சி அடைச்சி வளர்ந்ததுனால அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அது கட்டையாகவே இருந்துச்சான். இந்த மாதிரி எங்கேயாவது கொடுமை நடக்குமா? இந்த டாக்ஸ் வந்து அதோட பியூட்டி அதோட ஃப்ரீடமையே இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா இந்த காரில் வந்துட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் பீனட்ஸ் வந்து சாப்பிட கொடுத்தாங்க. ஆனால் அது சாப்பிட்டுட்டே இருந்ததுனால அதிகமாக சாப்பிட்டா இந்த டாக்ஸுக்கு வந்து லாட் டிசீஸ் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா தூக்கி ஒரு 2 feet ஹைட்டில் தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வரும்போது இந்த மோ இருக்குது பாருங்கள், அது அந்த பீனட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுச்சு. கார்லாக்கு ஒரே சந்தேகம், என்னடா நம்ம 2 feet மேலே தானே வச்சுட்டு போனோம், எப்படி இந்த நாய் சாப்பிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது தன்னோட நாக்கால் சாப்பிட்ருக்கு. கார்லாக்கு நம்பவே முடியல, எப்படி 2 feet மேலே இருந்து பீனட்ஸை எடுத்து சாப்பிட்டுதுன்னு டெஸ்ட் பண்ணப்போ அந்த நாயோட நாக்கு அதிக நீளமாக இருக்கிறத பார்த்து அவங்க கின்னஸ் சாதனைக்கு அந்த நாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டாகுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டும் கிடச்சிது, ரொம்ப நீளமான நாக்குடைய நாய் அப்படின்னு சொல்லி அந்த மொச்சி டாகுக்கு கிடச்சிது. இப்போ அந்த கொடுமைப்படுத்தின மனுஷனுக்கு எரிஞ்சிருக்கும் பாருங்கள் வயிறு செமலை. தேங்க்யூ.